இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபிரேயர் 9:14 திருவசனம். கிறிஸ்துவின் இரத்தம் சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். மனசாட்சி, உங்கள் மனசாட்சி அது குற்றமற்றதாய் இருக்கின்றதா? ஆவியிலே உயிர்ப்புடன் உள்ளதா? மனசான்றா, அதெல்லாம் நான் தொலைத்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது என்கிறீர்களா? நீங்கள்தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே பதிலை. இந்த உலகத்தில் நம்மை பாவத்தில் விழ வைக்கும் வாய்ப்புகள் கதவுகளும் பல பல உள்ளன. அந்த கதவுகளும் வாய்ப்புகளும் எப்போதுமே திறந்தும் இருக்கின்றது. உள்ளே வா, வா என்று உங்களை அழைத்து கொண்டும் இருக்கின்றது. கொஞ்ச நேரம் புக்கை எடுக்க வேண்டும் என்றால் கசக்கும், ஆனால் மணிக்கணக்கில் போனை பார்த்து கொண்டு இருப்போம். ஜெபிக்க, ஜெபமாலை சொல்ல, குடும்பத்தை ஒன்றாய் இணைப்பது அவ்வளவு கடினமாய் உள்ளது. ஆனால் எல்லோரிடமும் ஒரு போன், அதை வைத்துக் கொண்டு என்னதான் செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை நமக்கு. கடவுள் உங்களுக்கு என்று கொடுத்த பெற்றோருக்கு, கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, வேலைக்கு, தொழிலுக்கு உண்மையாயிருக்கின்றீர்களா? நம் பொறுப்புகளை சரிவர நாம் செய்கின்றோமா? இல்லை, நானும் சம்பாதிக்கின்றேன், முடிந்தால் என் கடமைகளை செய்வேன், இல்லை என்றால் காசை கொடுத்து பிள்ளைகளை வெளியில் சாப்பிடுங்கள் என்று அனுப்பிவிடுவேன். வேலை நேரத்தில் சரியாக வேலை செய்கின்றோமா? மனசாட்சி படிதான் சம்பாதிக்கின்றீர்களா? இப்படி மனசாட்சி படி நாம் வாழாத வாழ்க்கை நம்மை சாவுக்கு அழைத்து செல்லுமாம் என்று இன்றைய வசனம் கூறுகிறது. ஆனால் நமக்கு மீட்பு தருவது இயேசுவின் சிலுவை. இந்த வசனத்தை கேளுங்கள். கிறிஸ்துவின் இரத்தம் சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகின்றது. நம் மனசான்றை எது தூய்மைப்படுத்துகின்றது? கிறிஸ்துவின் இரத்தம். ஆனால் இந்த நிமிடம் சாவுக்கு அழைத்து செல்லும் வழியான பாவங்களை நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தாலும், அதை உணர்ந்து நீங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு, நான் செய்தது தவறு இயேசுவே, இனி அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விலைமதிப்பற்ற இரத்தம் உங்களை தூய்மைப்படுத்தும். எந்த பாரமும் யார் கேள்வி கேட்பார்களோ என்ற அச்சமும் இன்றி நீங்கள் தலைநிமிர்ந்து வாழலாம், நடக்கலாம், வேலை செய்யலாம், நிம்மதியாய் தூங்கலாம். சிந்தித்து செயல்படுங்கள், மாற முயற்சி செய்யுங்கள். எப்போதும் உங்கள் மனசாட்சியை உயிர்ப்போடு வைத்துக் கொள்ள முயலுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது திரு இரத்தம் எங்களின் மனசாட்சி அற்ற செயல்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளட்டும். நல்ல தெளிவான புத்தியை, அறிவை எங்களுக்கு தரட்டும். அதன்படி நாங்கள் நடந்து உமக்கு பிரியமுள்ள தூய வாழ்வை வாழ அருள்தாரும் நல்ல மனசான்றை எங்களிலே வைத்தருளும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.